ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று பிரதோஷம் சிறப்பு பதிவாக ரிணவிமோச்சன நரசிம்மஸ்தோத்திரம் அதன் சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் ரிண விமோச்சன பிரதோஷம். பிரதோஷ காலம் என்பது சிவனார் நந்தியம்பெருமான் நரசிம்மர் எல்லோருக்குமே உகந்தது. ரிண விமோச்சன நரசிம்மஸ்தோத்திரம்ன்றது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை போற்றும் ஸ்லோகம். ரிணம் என்றால் கடன். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதன் மூலம் பக்தர்களின் கடன்கள் தீரும் என்பது நம்பிக்கை. இங்கே கடன் என்பது வெறும் பணக்கடனை மட்டும் குறிக்கவில்லை, உலக வாழ்க்கையில் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் கர்மாவின் கடன்களையும் குறிக்கிறது. தேவ பூத ஆச்சாரிய மனுஷ்ய கடன்களை தீர்க்கும் அற்புதமான ஸ்தோத்திரம் இது. ரிண விமோச்சன நரசிம்மஸ்தோத்திரம் ஸ்ரீ நரசிம்மசுவாமியின் பண்புகளை விவரிக்கும் 10 ஸ்தோத்திரங்களை கொண்டுள்ளது. இந்த ஸ்தோத்திரத்தை படித்து பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்களும் இந்த ஸ்தோத்திரத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சக்தி வாய்ந்த ரிண விமோச்சன நரசிம்மஸ்தோத்திரம் நரசிம்ம புராணத்தில் உள்ளது. இது வேதவியாசரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீ ரிண விமோச்சன நரசிம்மஸ்தோத்திரம். தேவதா கார்ய சித்யர்த்தம் சபா ஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே லக்ஷ்மியாலிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே ஆந்திரமாலாதரம் சங்க சக்ராப்ஜாயுததாரிணம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே ஸ்மரணாத் சர்வ பாபக்னம் கத்ரூஜ விஷநாசனம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே சிம்ஹநாதேன மகதா திக்தந்தி பயநாசனம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே பிரஹ்லாத வரதம் ஸ்ரீஷம் தைத்யேஸ்வர விதாரிணம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே க்ரூரக்ரஹைஃ பீடிதானாம் பக்தானாம் அபயப்ரதம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே வேத வேதாந்த யக்ஞேஷம் ப்ரஹ்ம ருத்ராதிவந்திதம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே வித்யா விஜயதாயகம் புத்திர பௌத்ராதிவர்தனம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே புக்தி முக்தி பிரதாயகம் சர்வ சித்திகரன்றுநாம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே யைதம் படதே நித்யம் ரிணமோச்சன சங்கிதம் அன்று நே ஜாயதே சத்யோ தனம் சீக்ரம் அவாப்னுயாத் இதி ரிண விமோச்சன நரசிம்ஹ ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த ரிண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்கிற போது மக்கள் தங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபடுகின்றனர். கடன் என்னும் கடலை கடந்து செல்ல உதவும் துடுப்பாக இந்த ஸ்தோத்திரம் உள்ளது. கடன் தொல்லையால் அவதிப்படுவோர் அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் வாழ்வில் மன நிம்மதி பெறவும் இந்த ஸ்லோகத்தை காலை மாலை இருவேளையும் பகவான் மீது நம்பிக்கையுடன் நரசிம்ம பகவான் படத்தின் முன் அகல் விளக்கில் நெய்தீபம் ஏற்றி பக்தி ஸ்ரத்தையுடன் பாராயணம் செய்து பின் பாலில் கல்கண்டு சேர்த்து நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து வரலாம். இப்படி செய்து வர கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம் என்பது உறுதி. 90 நாட்கள் இதை தொடர்ந்து முறையாக பாராயணம் செய்தால் அவர்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு செல்வமும் அதிர்ஷ்டமும் தானே தேடி வரும் என்பது உறுதி. நமஸ்காரம்.